கருணாஸின் கைதை கண்டித்து நாங்கள் இன்று கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம். அதாவது கருத்து சுதந்திரம், அவருடைய மேடை பேச்சில் இருந்த தவறுகளை சரியான முறையில் எடுத்துரைத்திருக்கலாம், ஆனால் தமிழக அரசு ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை ஒடுக்கும் விதமாக இன்று பல்வேறு கட்டங்களில் பிரிவுகளின் கீழ் அவரை வழக்கு பதிவு செய்து உரிய முறையில் அவரை கைது செய்யவில்லை. சபாநாயகரிடம் அனுமதி பெற்று அவரை கைது செய்தார்களா என்று தெரியவில்லை, அதற்கான விளக்கம் இதுவரை அளிக்கவில்லை. கருணாஸ் அவர்கள் கூறியதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த பேட்டியை முழுமையாக பார்த்துவிட்டு அவரை கைது செய்திருக்கலாம், ஆனால் அதற்கு முன்பாகவே அவரை வந்து கைது செய்து இந்த முக்குளத்து சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கைது செய்துள்ளார்கள். அதே போன்று மேடை பேச்சுகளில் அநாகரிகமாக பேசிய ஹெச் ராஜா, அது அவர் மட்டுமல்லாது எஸ் வி சேகர், இவர்களை கைது செய்ய இந்த தமிழக அரசு தயக்கம் காட்டுகின்றது. ஆனால் கருணாஸை கைது செய்வதில் அக்கறை காட்டிய இந்த தமிழக அரசு இவர்களை கைது செய்வதில் தயக்கம் காட்டுவது ஏன் எங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் மதுரை மாவட்டம் தென்னிந்திய பவர் பிளாக் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை எதிர்த்து நாங்கள் மதுரை கலெக்டரிடம் மனு கொடுக்க உள்ளோம். மதுரை மாவட்ட தலைவர் கே தங்கவிருமன் சார்.